ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களுக்கு கரெக்டாக தாங்க பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் போய் வாங்கி கட்டிக்கிட்டு தான் வராரு பாவ மனுஷன். இதே மாதிரி ஜப்பானுக்கும் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்ற பேரில் வந்து கொஞ்சம் வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்க்கு முத இருந்தே ஜப்பான் மேலே ஒரு கண். ஜப்பானை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், ஜப்பானை வந்து அமெரிக்கா கூடயோ இந்தியா கூடயோ கூட்டணி சேர விடக்கூடாது, ஸோ நமக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கால்குலேஷன் வந்து போட்டார். ஸோ அதனால தான் ஆபே இருந்தப்போ கூட அவர் கூட எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி சீனா ஜப்பானோட உறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஹெல்த் சரியில்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நிறைய கேப் இருந்தனால பேச்சுவார்த்தை நடத்த முடியல. சரி, சுகா அவர்கள் புது பிரதமர் சுகா அவர் வந்த பிறகு எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஜப்பான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஐயோயோ, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை வந்து கூப்பிட்டு வந்தால் எங்கள் நாட்டுக்காரங்க அவ்வளோதான்ப்பா சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லி தள்ளி போட்டுட்டே வராங்க. ஹோல்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிட்டே வராங்க. ஸோ இதனால சீன அதிபர் ஜி ஜின்பிங் டென்ஷன் ஆகி, எப்போ வாங்கி நீ மொதல் போயிட்டு வா, ஜப்பானுக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேதியை குறிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ சீன அதிபர் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களும் இந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த குவாட் கூட்டணியை வந்து உடைக்கணும், அதுவும் இல்லாமல் இந்தியா ஜப்பான் கூட்டணியை எப்படியாவது வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பாதுகாப்பு வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, போனவனே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. வாங்கி அவர்களும் ஜப்பானோட வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து சைனா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது வாங்கி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எங்களோட பகுதியில் என்றைக்குமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட இறையாண்மை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி, அவருக்கே டேரக்டாக ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், நாங்கள் கூட தான் செனக்காகு தீவை வந்து நாங்கள் அதை எங்களோட அது பகுதி தான், 100% அந்த பகுதி எங்களுக்கு தான் வந்து சொந்தம். அதை கூட ஒரு சில பேர் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டேரக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ராஜாங்க அதிகாரிகள் பேசும்போதுலாம் டேரக்டாக எதுவுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சீனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினா கூட அந்த மாதிரி டேரக்டான கான்வர்சேஷன் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறது வந்து உண்மையிலே எல்லாருமே ஆச்சரியமடை செய்யுது. என்னடா இப்படி டேரக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜப்பான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வாங்கி அவர்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி அனுப்பியிருக்கோம், ஜப்பானோட உள்நாட்டு பிரச்சனை தலையிடக்கூடாது, செனக்காகு தீவில் வந்து வந்து மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிதே அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே வாங்கி அவர்களோட பயணம் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியுது. ஸோ இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்களும் வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குவாட் நாடுகள் கூட சேர்ந்து சீனாவுக்கு எதிராக செயல்படுறது எங்களுக்கு என்னமோ நல்லதாக படலை, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்டாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்படியா, குவாட் நாடுகள் இனிமேல் தான் வந்து ரொம்ப வலுவடைய போகுது, இனிமேல் தான் வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகிறோம், நீங்கள் இப்போ போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஸோ இப்போ தான் வந்து ட்ரெய்லரே ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் தான் வந்து படம் ஓடப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கேஷ்ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தென்சீன கடல் பகுதியில் வந்து இந்தியாவோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் எப்படியாவது குறைக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தென்சீன கடல் பகுதியில் இந்தியா வந்து தன்னோட போர்க்கப்பலை வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படியாவது நீங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தென்சீன கடல் பகுதி அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது, அங்கே சர்வதேச நாடுகள் யார் வேணால் வரலாம் போகலாம், அதை எப்படிங்க நாங்கள் கேட்க முடியும், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்றிருக்கோம், ஸோ அதெல்லாம் நாங்கள் போய் இந்தியாட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஆனாலும் ஜப்பானும் இந்தியாவும் ரொம்ப வந்து க்ளோஸாக தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்கே விழ விட மாட்டாங்க அப்படின்றத இதுலேருந்தே தெரிய வருது. ஏன்னா வந்து இப்போ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஜப்பான் தான் நமக்கு பல ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் அந்தமான்னு சொல்கிறது, அப்புறம் வந்து எப்படியாவது வந்து இந்த சப்ளை செயினை உடைக்கணும், ஒரு பொருளை வந்து நம்ம சீனாவே நம்பியிருக்க கூடாது, பல நாடுகளுக்கு வந்து குளோபல் சப்ளை செயின் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஜப்பான் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கும் ஜப்பானுக்கும் ஒத்துப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இருந்து வர ஜப்பான் கம்பெனிஸ்க்கு இந்தியாவுக்கு வந்தால் சில மானியங்கள் கூட கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்க. ஸோ இதுவே வந்து சீனாவை கதிகலங்க விட்டுருச்சு. அதனாலயே வந்து சைனா ஜப்பான் இந்தியாவை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நடக்காத ராஜா, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்த வழியில் திரும்பி போயிட்டு தான் நல்லது, அப்படியே வந்து போய்க்கோங்க. இதே மாதிரி மலேசியாவுக்கும் போய் அவர் பாட்டுக்கு குவாட் நாடுகள் சாதாரண நாடுகள்லப்பா அவர் மனசாட்சியில்
இருந்தது அப்படியே பேசுறாரு. குவாட் நாடுகள் சாதாரண நாடுகள்லப்பா, அந்த கூட்டணிலாம் வந்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருக்கிறத அப்படியே வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரு. அதை வேற நம்ம எல்லாருமே வச்சு ஓட்டிட்டோமா. ஸோ இந்த உண்மையில இந்த ஜப்பான்ல ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இந்த சுகா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது இவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரா, குவாட் கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆனா இவர் வந்தவொடனே இன்னும் குவாட் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டோக்கியோல குவாட் நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு மீட்டிங் ஒன்று நடத்தினாரு. ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து குவாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மலபார் எக்ஸசைஸ்ல ஆஸ்திரேலியா வேற புதுசாக ஆட இருக்கு. ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் குவாட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் வந்து போகுது அவர் சொன்ன மாதிரி அப்படின்றதான் உண்மை. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி தேசியவாத உணர்வுகளை பேசும்போதெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இங்கே புயல் வந்தா கூட வந்து பாகிஸ்தானதே குறை சொல்வாங்க, மழை அடிச்சா பாகிஸ்தானதே சொல்வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படி பண்றதுல பாகிஸ்தானே அப்படி பண்ணிட்டு இருக்கு. பாகிஸ்தான்காரங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்க சோசியல் மீடியா நெட்டிசன்ஸ் எல்லாருமே, இப்போ அர்மீனியாவுக்கும் அசர்பைசானுக்கும் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த தாக்குதலில் வந்து அர்மீனியா தோல்விட்டுருச்சு, அசர்பைசான் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட வின் பண்ண மாதிரி. ஸோ அந்த விஷயத்தில் அர்மீனியா தோல்விட்டுறதுக்கு காரணமே இந்தியா தான்ப்பா. இந்தியா தான், வேற யாரு, இந்தியா தானே வந்து அர்மீனியாவுக்கு சுவாதி ரேடார் கொடுத்துச்சு, அதனால தான் அர்மீனியா தோத்து போயிடுச்சு. அதை மட்டும் வாங்காம இருந்துச்சு அர்மீனியா வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்து ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க, இந்தியா தான் காரணம் அர்மீனியா டெஃபிட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்மீனியா நாடு வந்து இந்தியா கிட்டே சொல்கிறாங்களாம், உங்களால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம், அதனால நீங்கள் எங்களுக்கு நஷ்ட ஒதுக்கீடு நஷ்ட இழப்பீடு வந்து கொடுக்கணும், நாங்கள் உங்ககிட்ட இதை பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா இந்த சுவாதி ரேடாரு, அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அர்மீனியா கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலங்க, அர்மீனியா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே விடலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்மீனியாட்ட சுவாதி ரேடார் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ரேடாரும் இருந்துச்சு, அதே மாதிரி நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு, S-300 நிறைய பங்கர்ஸ்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்துட்டு தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்றதான் வந்து உண்மை. ஏன்னா இங்கே வந்து அசர்பைசானுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க வந்து ஆள் இல்லா போர் விமானங்கள் ஆள் இல்லா விமானங்களை வச்சு ஈஸியாக வந்து அர்மீனியாவை தாக்கிட்டாங்க அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ சரிப்பா, உண்மையிலே சுவாதி ரேடார்னால தான் இவங்க வந்து தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலில் வந்து அர்மீனியாவோட சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ என்னென்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா, S-300, ஸோ அப்புறம் அது அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கே தவிர சுவாதி ரேடார் எந்த இடத்துலையுமே மென்ஷனே ஆகலை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வேணும்னே இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கிளப்பணும் அப்படின்றதுக்காண்டி கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுவாதி ரேடார் எப்போ அர்மீனியா நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் தான் அக்ரிமெண்ட் போட்டு 4 சுவாதி ரேடார் நாங்கள் வந்து உங்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு $40 million வந்து கொடுத்து, ஸோ அதில் வந்து ஒரு சுவாதி ரேடாரை தான் நம்ம அர்மீனியாவுக்கே அனுப்பி வச்சிருக்கோம், அது கூட ப்ராப்பர் ட்ரைனிங்மே எதுவுமே இல்லை, மே மாதம் தான் வந்து போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பட்டமாக நம்ம மேலே பழி ஓடணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தேவையில்லாத வேலையை பார்த்துருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள ஒரு சில நெட்டிசன்ஸ் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவங்க சொல்கிற காமெடியான விஷயம் என்னென்னா, பார்த்துக்கோங்க இந்தியாவோட பலம் வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா, இனிமேல் பாகிஸ்தான் இந்தியா போய் அட்டாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ஏன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவு பலம் பொருந்திருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிச்சு, இனிமேல் பாகிஸ்தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, வாங்க டைரெக்டாக வந்து எல்லையில் சண்டை போடுங்க, எங்கள் ராணுவ வீரர்கள் கூட மோதுங்க, உங்களுக்கு தெம்பு இருந்தால் திரும்பி போங்க, இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம், நீங்கள் ஆனால் வரமாட்டீங்களே, உங்களுக்கு வந்து தெம்பு இல்லாதனால துட்டு இல்லாதனால நீங்கள் வந்து தீவிரவாதத்தை தானே தூண்டி விடுவீங்க. ஸோ இப்போலாம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தில்லா இருக்குது, இல்லை இல்லை அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை விட்டுட்டு இன்னொரு நாடாக குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.